திண்டுக்கல் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடு போகும் நிகழ்வு தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதுகுறித்து தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் திண்டுக்கல் லட்சுமணபுரத்தை சேர்ந்த பிரகாஷை கைது செய்தனர். பல இடங்களில் அவர் வாகன திருட்டில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அவரிடம் இருந்து 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே முட்புதரில் 2 வயது பெண் குழந்தையின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அசூர் புறவழி சாலை ஓரத்தில் குழந்தை சடலமாக கிடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். குழந்தையின் உடலில் காயங்கள் இருப்பதால் குழந்தை கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையின் 13வது கொண்டை ஊசி வளைவில் கரும்பு லாரி ஒன்று பழுதாகி நின்றதால் சுமார் 8 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு தாளவாடியில் இருந்து கரும்புகளை ஏற்றி சென்ற லாரி திம்பம் மலைப்பாதையின் 13வது வளைவு அருகே திடீரென பழுதாகி நின்றது. இதனால் சாலையில் இருபுறமும் 8 மணி நேரமாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சை மாவட்டம் வீரமாகுடி கிராமத்தைச் சேர்ந்தவர் 70 வயதான சாரதாம்பாள் என்ற மூதாட்டி. திருடர்களுக்கு அஞ்சி இவர் தம் வீட்டின் அரிசி மூட்டையில் நகை மற்றும் பணத்தை பதுக்கி வைத்திருந்தார். துரதிருஷ்டவசமாக வீட்டிற்குள் புகுந்த குரங்கு கூட்டம் ஒன்று அந்த அரிசி மூட்டையை தூக்கி சென்றது. அரிசியோடு சேர்ந்து 9 சவர நகையும் 25,000 ரூபாய் பணமும் குரங்கோடு போனது. இதுகுறித்து சாரதாம்பாள் அளித்த புகாரின் பேரில் திருட்டு குரங்குகளை பிடிக்க வனத்துறையினர் கூண்டுகள் வைத்தனர். ஆனால் அதில் அப்பாவி குரங்குகள் சிக்க பணத்தோடு மாயமான குரங்கு சிக்கவில்லை என வனத்துறையினர் கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஜவளகிரி அருகே மர்ம நபர்கள் நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் பழங்குடியின இளைஞர் படுகாயமடைந்தார். ஜவளகிரி மலை கிராமத்தை சேர்ந்த ருத்ரப்பா என்ற இளைஞர் பாசி எடுப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது மர்ம நபர்கள் அவரை நாட்டு துப்பாக்கியால் சுட்டதில் இடுப்பு பகுதியில் குண்டு பாய்ந்தது. தகவல் அறிந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள தொழார் கிராமத்தில் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மனின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தாலி மற்றும் மூக்குத்தியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். விசாரணையில் 130,000 ரூபாய் மதிப்புடைய தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. கோவிலின் உண்டியலை தூக்கி செல்ல முடியாததால் அதனை கொள்ளையர்கள் அப்படியே விட்டு சென்றுள்ளனர். போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.